வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாளை முதல் சென்னை தலைமை செயலகமானது காகிதமில்லா அலுவலகமாக மாறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இரண்டாவது விமான நிலையத்திற்காக மாநில அரசு பரிந்துரைத்த இடங்களில் பன்னூர், பரந்தூர் ஆகிய இரண்டு தளங்களை இந்திய விமான நிலைய ஆணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்னியருக்கான உள்ளிட ஒதுக்கீட்டு சட்டம் ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகளை ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமே அறிவித்துள்ளது. நீட் தேர்வு எழுதுவதற்காக மாணவர்கள் அனைவரும் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கண்ட இந்த சுங்கச்சாவடிகளின் கட்டணம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 5 முதல் 50 வரை கட்டணம் உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 76 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் 107.45 ரூபாய்க்கும் டீசலின் விலை லிட்டருக்கு 76 காசுகள் உயர்ந்து 97.52 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆந்திர மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் புதிதாக 13 மாவட்டங்கள் அதிகாரப்பூர்வமாக உதயமாகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி வாகனத்தில் இருந்து இறங்கி மாணவர்கள் வகுப்புக்கு செல்லும் வரை ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் 20,000 வீடுகள் கட்ட முதற்கட்டமாக சுமார் 299 கோடி நிதி விடுவித்து தமிழக அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கும் என்றும், மேலும் மார்ச் 30ஆம் தேதி அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் என்றும் பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதாருடன் பான் கார்டு எண்ணை இணைப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தவறும் பட்சத்தில் 1000 அபராதம் விதிப்பதோடு பான் கார்டு முடக்கம் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தெளிப்பு நீர் பாசன கருவிகள் வழங்க இருப்பதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 3% உயர்த்தி வழங்க ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள வானகரம், சூரப்பட்டு உள்ளிட்ட 5 சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை விடுத்த நிலையில், தற்பொழுது அந்த சுங்கச்சாவடிகளில் 10 முதல் 40 வரை சுங்க கட்டணம் உயர்த்தி NHAI அறிவித்துள்ளது. மேலும் இந்த சுங்க கட்டண உயர்வானது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றுள்ளார். மேலும் டெல்லியில் கட்டப்பட்டுள்ள திமுக அலுவலகத்தை திறந்து வைக்கும் அவர் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேச உள்ளார். 2022-23 கல்வியாண்டிற்கான புதிய வழிகாட்டும் நெறிமுறையின்படி சில குறிப்பிட்ட BE பொறியியல் படிப்புகளில் சேர கணிதம், வேதியியல் பாடங்களை படித்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அறிவித்துள்ளது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ராவ் அவர்கள் இன்று இந்தியா வருகிறார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அருகே கட்டி முடிக்கப்பட்டுள்ள மத்திய சதுக்கம் மற்றும் சுரங்க நடைபாதையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து அச்சகங்களிலும் பிரிண்டிங் வேலைகளுக்கு 40% கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மாநில சுகாதார பேரவையை தொடங்கி வைத்துள்ளார். சிசுவின் குறைபாடுகளை கருவில் கண்டறியும் சிறப்பு வசதியை நாட்டிலே முதன்முறையாக சென்னை ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். வேளாண் பல்கலைக்கழக பட்டயப்படிப்பிற்கு ஏப்ரல் 5ஆம் தேதி கலந்தாய்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 38,344 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71.30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.